நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தாரக மந்திரத்தோட சீசன் டூவை கமல்ஹாசன் தொகுத்து வழங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் டூ 14 போட்டியாளர்களோட ஸ்டார்ட் ஆன இந்த சீசன் டூவில் இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம். ஃபைனல் லிஸ்ட்ல யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தா ஐஸ்வர்யா அண்டு ஐஸ்வர்யா, விஜயலட்சுமி, ரித்விகா, ஜனனி. ஜனனியை வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு டிக்கெட் வந்துருச்சு, கோல்டன் டிக்கெட் டு கிராண்ட் ஃபினாலேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நேற்று வந்து ஜனனியை வந்து எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. ஏன்ற ரீசன் மக்கள் முன்னாடி எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட சீரியல் எபிசோட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு எவ்வளோ வந்திருக்கு யார் யாருக்குன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரித்விகா வந்து ஓட்டில் அதிகம் இருந்தாங்க, ஐஸ்வர்யா செகண்ட் இருந்தாங்க, விஜயலட்சுமி தேர்ட் இருந்தாங்க, அண்ட் வந்து நம்ம ஜனனி வந்து ஃபோர்த் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது டிக்கெட் டு ஃபினாலேன்னு சொல்லிட்டு ஜனனிக்கு கொடுத்துட்டு நேற்று எலிமினேஷன் சொன்னோன்னே மக்கள் இருக்க ஒரு அதிர்ச்சினா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யார் வந்து ஃபைனலில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தா வந்து நம்ம தமிழ் பொண்ணு ரித்விகா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீசன் டூவில் பிக் பாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது மக்கள் என்ன தான் ஓட் பண்ணாலும் பிக் பாஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபைனலாக வந்து இருக்கும். இப்போது ரித்விகா வந்து ஓட் லீடிங்னா நம்பர் ஒன்ல இருக்காங்க, பட் செகண்ட் பிளேஸில் ஐஸ்வர்யா இருக்கான். ஆனால் விஜய் டிவி டிஆர்பிக்காக ரித்விகாவுக்கு கொடுக்காம ஐஸ்வர்யாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைட்டிலை கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இதுதான் விஜய் டிவியோட இது. எத்தனை இதில் வந்து ஐஸ்வர்யா வெளியே போக வேண்டியால உள்ளே உட்கார வச்சு அவங்க டிஆர்பிக்காக இவ்வளோ தூரம் வந்து எடுத்து வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபைனல்ஸில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான் டைட்டில் வின்னு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது எல்லாருமே ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு நார்மலாக வந்து ஒரிஜினலாக ரியாலிட்டியாக இருக்காங்க அப்படின்றாங்க. இப்படி மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லிட்டு கமலஹாசனே சொல்லும் போது ஏன் ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பலை? ஸோ இந்த மாதிரி சில சில ரீசன்ஸ்லாம் பார்த்து இருக்கும்போது பார்த்தா இன்றைக்கும் வந்து ஃபைனல்ஸில் ப்ரோமோலாம் பார்த்தா ப்ரோமோலையும் சண்டை போட்டுக்கிறாங்க. மும்தாஜ், நம்ம பாலாஜியோட அவங்க ஒய்ஃபு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோலையும் சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம ஃபிலிமேல் சேனலோட குழுவில் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரித்விகாவுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விஜய் டிவிக்கு ஐஸ்வர்யா தான் வந்து எப்போனாலும் கூப்பிட்டு வருவாங்க. போன சீசனில் கண்டிப்பாக ஓவியா இருந்தாலும் ஓவியாக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலும் சரி. அந்தமாரி இந்த வாட்டி வந்து டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு தான் கொடுப்பாங்க. நம்பர் டூவில் வந்து ரித்விகாவுக்கு கொடுப்பாங்க.